இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இது வரைக்கும் ஒரு 3 சீசன் வந்து ஒரு ஷோ வந்திருக்கு. அந்த ஷோவை பற்றின ஒரு முக்கியமான விஷயம், மறைஞ்ச முக்கியமான ஒரு பிரபலமான நடிகர் தான் வந்து பார்த்திங்கன்னா சித்தார்த் சுக்லா. இவரை நீங்கள் மண்வாசனை அப்புறம் இன்னும் ஒரு சில சீரியல்லாம் வந்து நீங்கள் பாலிமர் டிவியில் இவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவர் அது மட்டும் இல்லை, பிக் பாஸில் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு, ஏகப்பட்ட முக்கியமான சீரியல்ஸும் பண்ணியிருக்காரு. இவர் வந்து புரோக்கன் அப்படின்னு ஒரு சீசன் 3 வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோவில் இவர் நடிச்சிருப்பார். இந்த ஷோவை ஏக்தா கபூர் நாகினி சீரியலோட ப்ரொடியூசர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சீசன் 5 எடுக்க போகிறாங்களாம், இடையில சீசன் 4 வந்து வராது, ஸ்கிப் பண்ண போகிறாங்களாம். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த மறைந்த முன்னாள் நடிகர் சித்தார்த் சுக்லா இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்காக அந்த ஸ்கிரிப்டை அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்களாம். பட் அவர் இறந்த ஒரு காரணத்தினால அவருக்கு அதை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீசன் 3 அப்புறம் டைரெக்டாக சீசன் 4 ஸ்கிப் பண்ணி சீசன் 5 அப்படிங்கிற டைட்டிலே வந்து அவங்க ரிலீஸும் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம்னா, பிகாஸ் நிறையா ப்ரொடியூசர்ஸ்லாம் இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஒரு ஆக்டர் இல்லைன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு ஆக்டரை போட்டு நடிக்க வச்சுருவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாரெல்லாம் நாகினி சவனுக்கு வெயிட் பண்ணுறீங்க? அண்ட் சித்தார்த் சுக்லாவை யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.